செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையிடம் வாய் திறக்கக்கூடாது, விசாரணையில் கருத்துக்கள் சொல்லக்கூடாது என்று காப்பாற்றும் பகீரத முயற்சியில் திமுக. ஆளுநர் நாட்டை காப்பாற்றும் கடமையில் தவறக்கூடாது என பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறார். எதிர்கட்சியாக இருந்தபோது கெட்டதை தைரியமாக சென்று செய்தோம் என்று முதலமைச்சர் கூறியது ஆளும் பொறுப்பை தார்மீகமாக இழந்துவிட்டார். சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது மோசடி வழக்கு, சட்டவிரோத பணம் பரிமாற்றம் தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கு தொடர அனுமதி அளித்ததை தொடர்ந்து அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநர் அப்போது முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினார். திமுக அரசு சார்பில் வழக்கு விசாரணையில் உள்ளது, அமைச்சர் பதவி விலக அவசியமில்லை என்று பதில் கடிதத்தை அனுப்பினார். அதனை ஜூன் 16 அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்தது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மாற்றத்தில் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி ஏற்க முடியாது என்று ஆளுநர் கூறியிருந்தார். ஆனால் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பார் என்று அறிவித்து அரசாணை வெளியிட்டார் முதலமைச்சர். இந்நிலையில் ஆளுநர் செந்தில் பாலாஜியை நீக்க செய்ய உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து திரும்பவும் பெற்று சட்ட ரீதியாக ஆலோசனை செய்து வருவதாக ஊடகங்களில் செய்தி வருகிறது. கவர்னருக்கு சில தார்மீக உரிமை உண்டு. கவர்னர் தான் சட்டமன்றத்தை கூட்ட முடியும். சட்ட பிரதிநிதிகள் விவாதிக்க கவர்னர் அனுமதி தேவை. யார் அமைச்சரவை அமைக்க கவர்னருக்கு உரிமை உண்டு. நாட்டை காப்பாற்றும் உரிமையில் கவர்னர் அதில் கடமை தவறக்கூடாது என்று செயல்பட்டு வருகிறார். தற்போது செந்தில் பாலாஜி வாய் திறக்காமல் இருப்பதற்கும் விசாரணைகளில் கருத்துக்களை சொல்லிவிடாமல் பாதுகாக்க திமுக பகீரத முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்பது பல சந்தேகங்களை கிளப்புகிறது. முதலமைச்சர் தனது தார்மீக கடமையாற்ற தவறிவிட்டார். செந்தில் பாலாஜி பற்றி அமலாக்கத்துறை பல்வேறு சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. அதேபோல் அவருக்கு சகோதரரும் தலைமுறையாகிவிட்டார். ஆனாலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்கிறார். 2018 திமுகவில் இணைந்து திமுகவின் தலைமையை நம்பிக்கையை பெற்ற மர்மம் என்ன? இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ஒரு திருமண விழாவில் முதலமைச்சர் நான் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கெட்டதை தைரியமாக செய்தேன் என்று ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்துள்ளார். பதவிக்காக எந்த கெடுதலும் செய்வார் என்பது நிரூபணமாகியுள்ளது. எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது அவர் மக்களுக்கு செய்த சேவைகள் தடுத்து மக்கள் விரோதமான செயல்களை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது 30,000 போராட்டங்களுக்கு பின்புலமாக இருந்தது. அரசுக்கு எதிராக தூண்டிவிட்டு அரசை முடக்கி போடலாம் என்று நினைத்தார். ஆனால் எடப்பாடியார் சாதுரியமாக அதில் வெற்றி பெற்றார். 1,49,00,000 மக்கள் எடப்பாடியாரை முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். கூடுதலாக 2,00,000 வாக்குறுதி பெற்றிருந்தால் எடப்பாடியார் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்திருப்பார். மேலும் பாரத பிரதமர் திமுகவுக்கு வாக்களித்தால் கருணாநிதி பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் தான் வளர்ச்சியடைவார்கள், தமிழகம் வளர்ச்சியடையாது என கூறினார். மக்கள் அசந்த நேரத்தில் தான் திமுக ஆட்சிக்கு வருவார்கள். மக்கள் விரும்பி அல்ல, எது இருந்தாலும் தற்போது மக்கள் நம்பிக்கை தற்போது திமுக இழந்துவிட்டது. செந்தில் பாலாஜி எடப்பாடியார் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி வருகிறார். நீதிமன்றத்தில் உத்தமர் என்று நிரூபித்து கொண்டு அமைச்சர் பதவியில் சேர்த்து கொள்ளட்டும். தற்போது கூட பொன்முடி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அதற்கு கூட அரசு மேல்முறையீடு செய்யாது. செந்தில் பாலாஜியை தலையில் சுமப்பது மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை மர்மம் விலக வேண்டும். அது மட்டுமல்லாது எதிர்க்கட்சியாக இருந்தபோது கெட்டதை தைரியமாக சென்று செய்தோம் என்று கூறிய முதலமைச்சர் ஆளும் பொறுப்பை தார்மீகமாக இழந்துவிட்டார் என கூறினார்.